The Salaf Kulgail, Angam Hippavergal, Purin the Hulangal, Nabit Toler related to Baman, Kadigatavan, Alamatrikati, Nangal Nabit Toler related to Groma, Nabit Toler Hill, Baki and Purin the Evergill, Avergilik Nagarahe, Diagatile, Kodai Valalile, Darumachindanagil, Yarim Maramudiade, Wherever Kelvidan. நபித் தோழர்கள் தியாகிகள் சிறந்தவர்கள் என்பதற்காக அவர்களை அல்லாஹ் பின்பற்ற சொன்னானா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்தான் உலகத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் இப்படி நபித் தோழர்கள் அத்துணை நபர்களும் சிறந்தவர்கள்தான் அதனால அவங்களை பின்பற்ற முடியுமா அட சிறந்தவர்கள் என்பதற்காக ஒருவரை ஃபாலோ செய்ய முடியுமா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் சகோதர சகோதரிகள் வழிகட்ட நவீன சலஃப் கொள்கை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இறைவன் எவ்வாறு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறானோ இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிமுறைகளை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்று பாடம் நடத்தியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவன் நமக்கு உலகத்தில் வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடைகள் ஏராளம் இருந்தாலும் அந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் மிகப்பிரதான அருட்கொடைதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பேர் அருட்கொடையாக பெற்றிருக்கிற முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ யாரை பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் வழிகட்ட நவீன சலஃப் கொள்கை என்கிற தலைப்பு ஏன் தரப்பட்டது தேர்வு செய்யப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அஸ்திவாரமாக திகழ்கிற ஆணி வேறாக இருக்கிற இறைவனின் வார்த்தையாக இருக்கிற வஹி செய்தியையும் நபிகளாரின் வார்த்தைகளையும் குழிதோண்டி புதைக்கிற ஏராளமான கூட்டங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் அவ்வப்போது உருவெடுக்கிறார்கள் குரானுக்கு மாற்றமாக நபி வழிக்கு முரணாக நடக்கிற வழிகட்ட கூட்டத்தார்களுக்கு மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் அல்லாஹுவின் தூதர் பல வகைகளில் முன்னறிவிப்பு செய்தார்கள் குழப்பங்கள் என்பது தாறுமாறாக நீங்கள் வாழ்கிற காலகட்டத்தில் உருவெடுக்கும் அந்த குழப்பங்களிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் இறைவனின் வார்த்தையை நீங்கள் கவி பிடிக்க வேண்டும் திருக்குரான் என்ற கயிறை யார் பற்றி பிடிக்கிறாரோ அவர் குழப்பத்திலிருந்து மீண்டு விடுவார் என்கிற ஏராளமான செய்திகள் குழப்பங்கள் தோன்றத்தான் செய்யும் வழிகட்டவர்கள் உருவாகத்தான் செய்வார்கள் ஆனால் நீ அல்லாஹ் என்ற கயிற்றை அல்லாஹ் அனுப்பியிருக்கிற தூதர் என்கிற அந்த வஹி செய்தியை நீ கவ்வி பிடித்து கொண்டால் உலகத்தில் ஏற்படக்கூடிய எத்துணை பெரிய குழப்பமாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் குழிதோண்டி புதைத்து விடலாம் என்று
இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பாடம் நடத்துகிறது. இப்பொழுது ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் புரிய வேண்டும். அல்லாஹு தன்னுடைய திருக்குரானில் ஏராளமான இடங்களில் சொல்கிறான், உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் அனைவரும் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய முத்தாலான வாசகங்கள், முஸ்லிம்களாக வாழ்கிறோம், ஐந்து நேர தொழுகைகளை தொழுகிறோம், ரமலான் மாதத்தில் 13 மணி நேரங்கள் நோன்பு பிடிக்கிறோம், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து தான தர்மங்களை செய்கிறோம், 500,000 ரூபாய்க்கு நெருக்கமாக செலவு செய்து அல்லாஹுவின் முதல் ஆலயமாக இருக்கிற காபாவை வளம் வருவதற்காக ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகிறோம், இவைகள் அத்துணையும் ஏற்கப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்ற பேர் அருட்கொடையில் வாழ்கிற நாம் செய்கிற அமல்கள் எல்லாம், வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறைவனிடத்தில் ஏற்கப்பட வேண்டுமானால் அல்லாஹுவிற்கும் அவனால் அனுப்பப்பட்டிருக்கிற அவனுடைய தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும். இதை தாண்டி வேறொரு வழியை நாம் தேர்வு செய்தால் அந்த வழிகட்ட பாதை நம்மை அதல பாதாளத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும். இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வழிகட்ட பாதையில் பெரிய பெரிய ஜமாத்தாறுகள் இருக்கலாம், அல்லது பெரிய அஜரத்துமார்கள் இருக்கலாம், அல்லது குரான் ஹதீதுக்கு மாற்றமாக தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கட்டுக்கதைகளை எழுதியவர்கள் இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹு மற்றும் அவனால் அனுப்பப்பட்டிருக்கிற இந்த தூதர் அவர்களுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் நாம் வழிகட்டு விடுவோம் என்பதை அல்லாஹ் திருக்குரானில் ஆணித்தரமாக பதிய வைக்கிறான். திருமறை குரானில் அல்லாஹ் பேசுகிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து எது உமக்கு வகியாக அறிவிக்கப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து வகியாக எது உனக்கு சொல்லப்பட்டதோ அறிவிக்கப்பட்டதோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விடுத்து மற்ற பாதைகளை மற்றவர்களை மற்ற பகுதிகளை நீ பொறுப்பாக்கி கொள்ளாதே. உங்கள் இறைவனிடமிருந்து வகியாக எது உமக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இறைவனின் வகி என்பது இறை தூதர் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற அத்துணையுமே இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்படுகிற வகிதான். ஒமா என்தி கோ அனில் ஹவா, இந்த தூதர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இவருக்கு அறிவிக்கப்படுகிற வகி செய்தியை தவிர உங்களிடத்தில் இவர் வேறு எதையும் மாற்றமாக சொல்லவில்லை என்று அல்லாஹ் திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவனுடைய தூதர் மூலமாக எதுவெல்லாம் நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து அழைத்து சொல்கிறான், இத்தபிஉ மா ஊஹிய இலைக்க மிர் ரப்பிக், முஹம்மதே நபியே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே பின்பற்றுங்கள். ரப்பிடமிருந்து எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கு மாற்றமாக நீங்கள் வேறு எதையும் பின்பற்றிவிடக் கூடாது என்று அல்லாஹ் அறிவுரை பகர்கிறான். வேறொரு வாசகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவனிடமிருந்து வகி செய்தியாக
அறிவுரையாக எது அறிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும். வேறொரு வாசகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என் இறைவனிடமிருந்து எது அறிவிக்கப்படுகிறதோ இன்ன அத்தபிஉ, அதை மட்டுமே நான் பின்பற்ற வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹியாக எது அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து அழைக்கிறான், எவ்வளவு அழுத்தம் திருத்தமான வார்த்தை என்று பாருங்கள். நபியே, உமக்கு என்னிடமிருந்து எது அறிவிக்கப்படுகிறதோ அதை இஸ்தம்சிக், பலமாக பற்றி பிடித்துக் கொள்வீராக. இதுதான் அடிப்படை. ஒரு முஸ்லிமாக வாழ்கிறோம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களிலே உச்சபட்ச பாக்கியம் இஸ்லாம். அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், உமக்கு எதை நான் அறிவிக்கிறேனோ அதை நீ பலமாக பிடித்துக்கொள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக்க அலா சிராத்தி முஸ்தகீம், அவ்வாறு பலமாக நீ பிடித்து கொண்டால் நீர்தான் நேரான பாதையில் இருக்கிறீர். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 43:44 வசனம், وَإِنَّهُ لَذِكْرٌ لَكَ وَلِقَوْمِكَ, இதுதான் உமக்கும் உம்மை பின்பற்றுகிற உமது சமுதாயத்திற்குமான அறிவுரை. وَسَوْفَ تُسْأَلُونَ, இந்த அறிவுரை விஷயத்தில் மாற்றமாக நடந்தால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆணித்தரமாய் பேசுகிறான். கவி பிடிக்க வேண்டும். யாரை கவி பிடிக்க வேண்டும்? அல்லாஹுவின் வகிச்செய்தியை கவி பிடித்துக் கொள், அல்லாஹுவின் தூதர் சொல்கிற உபதேசத்தை பற்றி பிடித்துக் கொள். அப்பொழுதுதான் நீர் நேரான பாதையில் இருக்கிறீர். நாம் நேரான பாதையில் இருக்கிறோம். நம்மை பார்த்து சிலர் வழிகட்ட பாதையில் இருப்பதாய் பேசுகிறார்கள். யார் என்ன பேசினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வகியின் அடிப்படையில், அறிவிக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் யார் வாழ்கிறாரோ அவர் நேரான பாதையில் இருக்கிறார். சொல்லிவிட்டு நபியிடத்திலே சொல்கிறான், உமக்கு மட்டுமல்ல உம்மை பின்பற்றுகிற சமூகத்திற்கும் இதுதான் அறிவுரை. அப்ப அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக உலகத்திலே வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம்? அல்லாஹ் அறிவித்த வகிச்செய்தியை பின்பற்றி வாழ்கிறோமா? பெரிய அளவிலே இஸ்லாத்தின் அடையாளமாக இருக்கிற மிகப்பெரிய தாடியை வைத்துக் கொண்டால் போதுமா? அல்லது அதற்காக வென்று தனிப்பட்ட உடையை அணிந்து கொண்டால் போதுமா? அடிப்படையாய் விளங்கிக் கொள்ளுங்கள். மார்க்கத்திலே ஒருவர் வாழ்வதாக இருந்தால் வஹியின் அடிப்படையில் வாழ வேண்டும். அடுத்து அல்லாஹ் அடுக்குகிறான் பாருங்கள், யார் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவருக்கான பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், உண்மையாளர்களோடு இருப்பார்கள், அந்த உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு இருப்பார்கள், வஹஸுன உலாயிக ரஃபீகா, நண்பர்களிலேயே தோழர்களிலேயே இவர்கள்தான் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் புகழ ஆரம் சூட்டுகிறான். நான் அல்லாஹுவை மட்டுமே பின்பற்றுவேன், அல்லாஹுவின் தூதருக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் இது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, அல்லாஹுவை அஞ்சு நடக்கிறாரோ, இன்னும் அவனை யார் பயப்படுகிறாரோ, இவர்கள்தான் வெற்றியாளர்கள். விளங்குகிறதா? அல்லாஹுவிற்கும்
அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதில்தான் வெற்றி இருக்கிறது. வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்கள் அமல்களை நாம் சீர்படுத்துவோம், வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை நாம் மன்னிப்போம், உமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். உலகத்திலே வாழ்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை, இஸ்லாம் என்னும் அருட்கொடையை, அற்புதத்தை துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூட. யாரு சொன்னாலும் கேட்பேன், என்ன சொன்னாலும் கேட்பேன், எப்படி சொன்னாலும் கேட்பேன், அவருக்கு பெயர் முஸ்லிமா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹுவின் தூதர் சொல்லி இருக்கிறார்களா? அப்படி கட்டுப்பட்டால், இந்த இருவருக்கும் கீழ்படிந்தால், மகத்தான வெற்றி உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் புகழ ஆரம் சூட்டுகிறான். இந்த அடிப்படையை நீங்க ஆழமா புரியணும். ஏன் நாம் ஏன் இவ்வளவு ஆழமாய் இந்த அடிப்படையை புரிய வைக்கிறோம்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தராத, காட்டித்தராத பலதரப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே தோன்றலாம். அது அல்லாஹ்விடத்தில் பாக்கியம் பொருந்திய, அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நபி தோழர்கள் ஒரு சிலரின் புரிதல்களின் வாயிலாக கூட தோன்றலாம். அதற்காக மார்க்கமாகிவிடுமா? மார்க்கம் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால், அது அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற அடிப்படை தான், தன் தூதர் மூலமாக அல்லாஹ் இறக்கியிருக்கிற வகை தான். இப்பொழுது பாருங்கள், சலஃப் அப்படின்னா என்ன? இந்த சலஃப்னா என்ன பொருள்? இந்த பெயரை வைத்தது யார்? இது எப்படி வந்தது? இதுவெல்லாம் ஒரு பெரிய நீண்ட நெடிய வழக்கம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சலஃப் என்றால் முந்தியவர்கள் என்று பொருள், சாலிஹீன் என்றால் நல்லவர்கள் என்று பொருள், முந்தியவர்களில் நல்லவர்கள், முந்தைய காலத்திலே வாழ்ந்த நல்லவர்களின் கொள்கை. இந்த வார்த்தையை, இந்த சலஃப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் முந்தியது என்ற பதத்திலே பயன்படுத்துகிறான் என்பதற்கு ஃபிரௌன் கூட்டத்தாரை அல்லாஹ் இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிற சில உதாரணங்களை பார்க்கலாம். அதே போன்று திருக்குரானில் அல்லாஹ் இந்த சலஃப் என்ற பதத்தை முந்தியது என்பதற்காக பயன்படுத்துகிறான். அல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குலு வஷ்ரபு ஹனீஆ பிமா அஸ்லஃப்தும் பில் அய்யாமில் காலியா, நீங்கள் முன்னால் செய்த நல்ல காரியத்திற்காக விரும்பியவாறு உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸ்லஃப்தும், சலஃப் என்கிற வார்த்தையிலிருந்து, அந்த விடையிலிருந்து உருவாகிற அஸ்லஃப்தும், முந்தையது என்று பொருள். அதே போன்று அல்லாஹ் பேசுகிறான், ஃபிரௌன் அவர்கள் கூட்டத்தார்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது, ஃபிரௌன் நம்மை கோபமூட்டிய போது அவனையும் அவன் கூட்டத்தாரையும் தண்டித்தோம், நீரில மூழ்கடித்தோம். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அழிவில முந்தியவர்களாகவும், அவர்களுக்கு பின்னால் வருகிறபவர்களுக்கு உதாரணமாகவும், ஃபிரௌனையும் அட்டூழியம் செஞ்ச அவனுடைய கூட்டத்தாரையும் நாம் ஆக்கியிருக்கிறோம். சலஃபா, ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்ப வார்த்தையிலெல்லாம் ஒரு புனிதம் கிடையாது. என்னமோ சலஃப் என்கிற வார்த்தையை அல்லாஹ்வே வகையின் மூலமாக இறக்கி பெயரை வைத்தது போன்றும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்தது போன்றும், ஒரு பெரிய அளவிலே ஒரு மாய வலை, மாய தோற்றம் விரிக்கப்படுகிறது.
சலஃப் என்பதற்கு ஃபிரௌனுக்கு அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை. அதே போன்று மாக்கது சலஃபே அல்லாஹ் திருக்குறானிலே பல இடங்களிலே சொல்கிறான், கடந்து சென்றதை தவிர இல்லா மாக்கது சலஃப் என்கிறான். சலஃப் என்றால் முந்தி சென்றவர்கள் என்று பொருள். இப்போ என்ன சொல்ல வருகிறார்கள் நீங்கள் நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். சலஃப் அவர்களின் கொள்கை என்ன? நபிகளார் காலகட்டத்திற்கு பிறகு வாழ்ந்த நபி தோழர்கள், அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், அதற்கு பிறகு வந்த தபா தாபீன்கள், இந்த மூன்று தலைமுறையினர் குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்படாத ஒரு சட்டத்தை ஒரு கருத்தை சொன்னாலும் அதையும் ஏற்க வேண்டும். இதில் பலதரப்பட்ட ஃபித்னாக்கள், குழப்பங்கள், அவர்களுக்குள்ளேயே வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். அடிப்படையா நபி தோழர்களின் கூற்றை மார்க்கமாக எடுக்க வேண்டும் என்கிறார்கள். மேலே நாம் வாசித்து காட்டிய ஏதாவது ஒரு வசனத்தில், ஏதேனும் ஒரு வார்த்தையில் நபியின் தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? குரானில் அப்படிப்பட்ட வாசகம் எதுவும் இருக்கிறதா? ஆனால் அவர்கள் தங்களுடைய கொள்கையாக நபி தோழர்களின் கூற்றை மார்க்கமாக எடுக்க வேண்டும் என்கிறார்கள். இதைத்தான் வழிகட்ட நவீன சலஃப் என்கிறோம். சலஃப் என்கிற பெயர் இதற்கு முன்பு எத்தனையோ இமாம்கள், அறிஞர்கள் 100 to 150 காலகட்டங்களில் இருந்து இந்த பெயர் புழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் நபி தோழர்களை குர்ஆன் ஹதீஸிற்கு நிகராக வைக்க வேண்டும் என்கிற கொள்கை கடந்த கால முற்கால மிகப்பெரிய திறமை வாய்ந்த அறிஞர்களிடத்தில் இந்த கொள்கை இல்லை. தற்காலத்திலே வாழ்கிற சில அமைப்பு நடத்துகிற சிலர் நவீனமாக புதிதாக நபி தோழர்களின் கூற்றை மார்க்கமாய் எடுக்க வேண்டும் என்கிற இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அவதூறான அப்பட்டமான கொள்கையை புகுத்துவதை பார்க்கிறோம். இதுதான் சலஃப். இதற்கான பொருளை சொல்லியிருக்கிறோம். இவர்களுடைய கொள்கை என்ன என்பதை சொல்லியிருக்கிறோம். நபி தோழர்களின் கூற்று மார்க்கம். அவர்கள் சேர்ந்து சொன்னால், கூட்டமாக சொன்னால், ஒருமித்து சொன்னால் அதை மார்க்கமாக எடுக்க வேண்டும் என்கிற கொள்கையில் இருப்பவர்கள்தான் இந்த சலஃப் கொள்கை. சரி, அடுத்ததா இப்படிப்பட்ட கொள்கைக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் திருக்குறானில் என்னை எப்படி நீங்கள் கட்டுப்படுகிறீர்களோ, என் தூதர் முஹம்மதிற்கு எப்படி கட்டுப்படுகிறீர்களோ, அதே போன்று என்னுடைய தூதருடைய தோழர்களாக இருக்கிற அந்த சத்திய சஹாபாக்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் அதை நீங்கள் வாழ்க்கை பாடமாக எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏதேனும் ஒரு இடத்திலாவது சொல்லியிருக்கிறானா? அப்படி ஏதேனும் இருக்கிறதா? தயவு கூர்ந்து சொல்லுங்கள். இதை சொல்றதுனால நம்மீது சுமத்தப்படுகிற ஒரு அபாண்ட பழி என்னவென்று சொன்னால், நபி தோழர்களை மேடை போட்டு விமர்சிக்கிறார்கள், நபி தோழர்களை திட்டுகிறார்கள். உண்மையில் ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். நபி தோழர்கள் அவர்கள் புரிதலிலே சிறிய தவறு ஏற்பட்டாலும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக பெரும்பான்மையான நபி தோழர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். உண்மையில் நபி தோழர்களை விமர்சிப்பவன் ஷியாவாகத்தான் இருக்க முடியும், ஷியாயிச கொள்கையில் உள்ளவனாகத்தான் இருக்க முடியும். ஒரு நபி தோழரை கீழ்த்தரமாய் பேசுபவன் அவன்தான். ஆயிஷா அம்மையாரை விமர்சிப்பான், அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கேவலமாய் விமர்சிப்பான், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கீழ்த்தனமாய் விமர்சிப்பான்,
நம்மை அப்படியே திருப்புவார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நபி தோழர்களுடைய வணக்க வழிபாட்டிற்கு ஈக்குவலாகவோ நிகராகவோ அவர்களுடைய தியாகத்திற்கு நிகராகவோ அவர்களுடைய சிரமத்திற்கு நிகராகவோ அவர்களின் கொள்கை உறுதிக்கு நிகராகவோ கால் தூசி அளவிற்கு கூட நாம் வர முடியாது. அவர்கள் தியாகிகள், அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்கிறார்கள். எந்த அளவிற்கு புகழ்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள். ஃபலவ அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் தஹபா, உங்களிலே ஒருவர் உஹது மலை அளவிற்கு, அந்த மலைக்கு நிகராக தங்கத்தை கொடுத்தாலும் தர்மம் செய்தாலும், மா பலக முத்த அஹதிஹிம் வலா நசீஃபஹு, என்னுடைய தோழர்களில் ஒருவர் இரண்டு கரமளவிற்கு கொடுப்பதற்கு சமமாகாது என்றார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, நடுநிலையான மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சலஃப் கொள்கையில் அங்கம் வகிப்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நபி தோழர்களை திட்டுபவன் கேடுகட்டவன். அல்ல, மாற்று கருத்து இல்லை. நாங்கள் நபி தோழர்களை திட்டுகிறோமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஹுப்புல் அன்சார் ஆயத்துல் ஈமான், அன்சாரி தோழர்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம். வபுகுலுல் அன்சார் ஆயத்துல் நிஃபாக், அன்சாரி தோழர்களை வெறுப்பது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்றார்கள். நபி தோழர்கள் பாக்கியம் பொருந்தியவர்கள், அவர்களுக்கு நிகராக தியாகத்திலே, கொடை வள்ளலிலே, தர்ம சிந்தனையில் யாரும் வர முடியாது. ஒரே ஒரு கேள்விதான், நபி தோழர்கள் தியாகிகள், சிறந்தவர்கள் என்பதற்காக அவர்களை அல்லாஹ் பின்பற்ற சொன்னானா? அபுபக்கர் அலியல்லா அவர்கள் சிறந்தவர்தான் உலகத்திலே, உமர் அலியல்லா அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள், இப்படி நபி தோழர்கள் அத்துணை நபர்களும் சிறந்தவர்கள் தான், அதனால அவங்களை பின்பற்ற முடியுமா? அட, சிறந்தவர்கள் என்பதற்காக ஒருவரை ஃபாலோ செய்ய முடியுமா? அப்படி செய்தால் நீ பாவியாகி விடுவாய், உனக்கு பின்பற்றுவதற்கு தகுதியாக திருக்குரானையும் திருத்தூதரின் வார்த்தைகளையும் அல்லாஹு கொடுத்திருக்க, ஒரு மனிதர் சிறந்தவர், தியாகி, மிகப்பெரிய அளவில் அல்லாஹுவின் திருப்தி பெற்றார், இவைகளெல்லாம் நன்னடத்தைக்குரிய சான்றா, பின்பற்றுவதற்கான சான்றா? ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் சிறந்தவர் என்பதற்காக அவரை பின்பற்ற மார்க்கம் சொல்லுகிறதா? அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்கள், நபி தோழர்களை பின்பற்றலாம், பின்பற்ற வேண்டும் என்று சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களிடத்திலே உண்மையிலும் உங்களுக்கு அந்த கொள்கையில் அதிகப்படியான பிரியம் இருந்தால், ஆசை இருந்தால், நேசம் இருந்தால், ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் கேட்கிறோம், தோழர்களே, சலஃப் கொள்கையில் அங்கம் வகிக்கிற நண்பர்களே, நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னது போன்று, செய்தது போன்று, அங்கீகரித்தது போன்று, நபி தோழர்கள் சொல் செயல் அங்கீகாரத்தை கூட்டாக சேர்ந்து சொன்னால் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹுவின் வார்த்தை திருக்குரானில் இருந்து ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? சிங்கிள் எவிடன்ஸ், ஒரு ஆதாரம், அல்லது ஹதீஸில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோழர் இன்னாரை பின்பற்ற சொன்னார்கள், ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் உங்களால் காட்ட முடியுமா தோழர்களே? பிறகு இந்த கொள்கையில் ஏன் இருக்கிறீர்கள்? ஒரு
காட்டுங்கள். உங்கள் வார்த்தை ஜாலத்தின் வாயிலாக சொல்லப்படாத செய்தியை ஆதாரமாய் காட்டலாம். அதிலே சில புரியாத மக்களுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சில குர்ஆன் வசனங்களை மாற்றி புரிந்து சொல்லுகிற சில வசன நடைமுறைகளை பாருங்கள். சலஃப் கொள்கை நபித்தோழர்களை பின்பற்றணும். எங்க பாருகுது, குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்று கேட்டால், ஆம் இருக்கிறதே. குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 115வது வசனத்திலே ஆதாரம் இருக்கிறது என்பார்கள். சாம்பிளுக்கு சில விஷயங்களை சொல்கிறோம். அவர்கள் எடுத்து வைக்கிற அந்த ஆதாரத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரா நிஷா 4வது அத்தியாயம் 115வது வசனத்திலே சொல்கிறான், நேர்வழி தமக்கு தெளிவானதற்கு பிறகு இந்த தூதருக்கு யார் மாறு செய்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான் நேர்வழி இதுதான் அப்படின்னு தெரியுது. இந்த தூதருக்கு நீ மாறு செய்கிறாய். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், சபீலில் முஃமினீன், பாதை அல்லாததை யார் தேடுகிறாரோ பின்பற்றுகிறாரோ அவர்களை நுவல்லிஹி மாத்தவல்லா, அவர் செல்லும் வழியிலே விட்டுவிடுவோம். ஒன்னுசிலிஹி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அவர்களை கருக விடுவோம். ஒசாத் மசீரா, தங்குறதில் மிகவும் கெட்ட தங்குமிடம் அந்த நரகம்தான். இதில் ஒரு வார்த்தை வருகிறது, கைர சபீலில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டோருடைய வழி அல்லாத வேறு வழியை பின்பற்றுபவர், இதுதான் ஆதாரம். பாருங்கள், நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டுமென்று 4வது அத்தியாயம் 115வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரின் வழி அல்லாததை பின்பற்ற கூடாதாம். நம்பிக்கை கொண்டோர் என்றால் சஹாபாக்கள். சஹாபாக்கள் வழியை பின்பற்றவில்லை என்றால் நரக நெருப்பு. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பார்கள். கைர சபீலில் முஃமினீன் என்பது குர்ஆனுடைய வாசகம். இதுல எந்த இடத்திலையாவது சஹாபாக்களை பின்பற்றணும்னு வருதா? அட, திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டால் அந்த வசனத்திற்கு வேறு வசனம் விளக்கம் அளிக்கும். சபீலில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டோருடைய வழி என்றால் என்ன? அல்லாஹ் வேறு வசனத்திலே சொல்கிறான். நாமாக சுயமாக சொல்லிவிட முடியுமா? கைர சபீலில் முஃமினீன், சபீலில் முஃமினீன்னா சஹாபாக்கள் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? ரசூல்லா சொன்னாங்களா? மக்களே புரிந்து கொள்ளுங்கள், சபீலில் முஃமினீன் என்கிற வாசகம் அது நபித்தோழர்களை தான் குறிக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்திலாவது சொன்னார்களா? இல்லை, சொல்லவில்லை. சபீலில் முஃமினீன் என்றால் என்ன? அல்லாஹ் வேறு வசனத்திலே சொல்கிறான், முஃமின்களுடைய வழி என்றால் என்ன? அல்லாஹ் பதில் சொல்கிறான், 24வது அத்தியாயம் 51வது வசனம், இன்னமா கான கவுலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அவர்களிடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம், ஐ யகூலு சமிஅனா வ அதனா, நாங்கள் செவியிட்டோம் கட்டுப்பட்டோம் என்பார்கள். சொல்லிவிட அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் ஒரு மூமினுடைய கூற்றாக இருக்கும். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வின் வாசகம். ஒரு மூமின் என்பவனுடைய கூற்று எப்படி இருக்க வேண்டும்? உனக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, தீர்ப்பு வழங்கணும், கவான் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க,
நமக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. நபி தோழர்களே பின்பற்றலாமா கூடாதா? நபி தோழர்களுடைய வழி மார்க்கமாகுமா? சலஃப் கொள்கை, நவீன சலஃப் கொள்கை சரியா தப்பா? பிரச்சனை. ரெண்டு சாராரையும் கூப்பிடுறாங்க, இங்க வா. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க பாரு. இந்த சலஃப் கொள்கைக்கு குர்ஆன்ல உதாரணம் இருக்குதா, ஆதாரம் இருக்குதா? இல்லை. இப்ப நீ என்ன செய்யணும்? நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொன்னார்களா? இல்லை. இப்ப நீ என்ன செய்யணும்? சமிஅனா வஅதனா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று நீ சொல்ல வேண்டும். இதுதான் மொமினுடைய கூற்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சபீலில் மொமினின், மொமினுடைய பாதை, அவனுடைய கூற்று. அதே போன்று அல்லாஹ் 33வது அத்தியாயத்தில் விளக்குகிறான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்கிற பொழுது நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த காரியத்திலே சுய விருப்பம் என்பது கிடையாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், அதற்கு பிறகு சஹாபாக்களாக இருந்தால் என்ன, வேறு யாராக இருந்தால் என்ன, அல்லாஹ் கேட்கிறான். சுய விருப்பம் கொள்வது கூடாது. அப்ப நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சலஃப் கொள்கையை சார்ந்தவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள். தயவு செய்து உங்களிடத்தில் கேட்கிறோம், குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ நபி தோழர்களை பின்பற்றலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள். ஒரே ஒரு ஆதாரம். நபி தோழர்களின் கூற்று மார்க்கமாகாது. இதை சொல்வதினால் நாம் அவர்களை திட்டுவதாகாது. அவர்கள் மதிப்பிற்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் உமர் ரலியல்லாஹ்வுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹ் அவர்கள், அவர்களிடத்தில் ஒரு விஷயம் குறித்து கேட்கப்படுகிறார். நபி தோழர்களும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறாக முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது, சிந்திப்பதை தவறான முறையில் சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். இப்னு உமர் ரலியல்லாஹ் அவருடைய கால் தூசி அளவுக்கு கூட நம்ம வர முடியாது. ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹ் அவரிடத்தில் முவர்ரிக் என்கிற ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்துஹா லுஹா தொழுகை தொழுது கொள்ளலாம். முற்பகல் தொழுகை 2 ரக்காத்து, 4 ரக்காத்து, 6 ரக்காத்து, 8 ரக்காத்து வரைக்கும் 2 தொழுது கொள்ளலாம். இது ரசூல்லா தொழுது இருக்கிறாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு தொழ சொல்லி இருக்கிறாங்க. இதுவெல்லாம் நடைமுறையில் இருக்கிறேன். இப்போ இப்னு உமர் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். நபி தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அத்து சத்தில் லுஹா, நீங்க லுஹா தொழுவீங்களா? இப்போ இப்னு உமர் சொல்றாங்க, லா, இல்லை நான் தொழ மாட்டேன். அடுத்து முவர்ரிக் இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிறார், உமர், உங்க அத்தா உமர் லுஹா தொழுவாங்களா? லா, தொழ மாட்டாங்க. ஃபகுல்து அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க லுஹா தொழுவாங்களா? லா, தொழ மாட்டாங்க. அடுத்து கேட்கிறார், வரிசையா கேட்டுக்கிட்டே வர்றார், நீங்க தொழுவீங்களா? தொழ மாட்டேன். உங்க அத்தா? தொழ மாட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க? தொழ மாட்டாங்க. ஒரே அடி அடிக்கிறாரு. ஃபன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் லுஹா தொழுவாங்களா? காலலா இஹாலு, அது சம்பந்தமா எனக்கு தெரியாது, ஏன்ட கேட்காத. லுஹா நான் தொழமாட்டேன், என் தந்தை தொழுததில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தொழுததில்லை, ரசூல்லா தொழுதாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது ஒரு புறம். இதே செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உர்வா இப்னு ஜுபைர் என்பவரும் இன்னொரு ஒரு மனிதரும்
இப்னு உமரிடத்திலே வருகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களே, நபி தோழர் இப்னு உமர் அவர்களே, மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் லுஹா தொழுது கொண்டிருக்கிறார்களே, நீங்க உங்க அத்தா தொழுகலே, அபுபக்கர் தொழுகலே, ரசூல்லா தொழுதாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களே, மக்கள்லாம் இப்ப தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியா மக்கள்லாம் லுஹா தொழுகிறாங்களா? ஃபக்கால பிதா, அது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட பிதாத்து. லுஹா தொழுகன்னு ஒன்று மார்க்கத்தில் கிடையாது. சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களின் புரிதல் இது. நீங்கள் இப்பொழுது ரெண்டு கேள்வியை கேட்டு பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் லுஹா தொழுதிருக்கிறார்கள், லுஹா தொழச் சொன்னார்கள், அது ஒரு உபரியான தொழுகை, சிறப்பான தொழுகை. ஒரு புறம் இருக்கிறது, லுஹா தொழுதால் பிதாத் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதனால நீங்க ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுவீங்களா? இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களின் கூற்றை ஏற்பீர்களா? இப்னு உமர் அவர்களின் கால் தூசி அளவுக்கு கூட நாம வரமாட்டோம், அது தனி. அவர்கள் சிறப்பிற்குரியவர் என்பதற்காக இப்னு உமர் அவர்களை நாம் பின்பற்ற இயலுமா? இது ஒரு அடிப்படையாய் சொல்லியிருக்கிறோம். வகியை தாண்டி இதை மசாயில் விஷயம் கருத்து வரும், கூட்டாக சேர்ந்து சஹாபாக்கள் சொல்வதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள், அதுவெல்லாம் தனி. அடிப்படையாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவிற்கும் அவன் தூதருக்கும் மாற்றமாய் யார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்கிறாரோ, அது ஹாரிஜியா கொள்கையாக இருக்கலாம், ஷியா கொள்கையாக இருக்கலாம், முஅத்தசிலா கொள்கையாக இருக்கலாம், சுன்னத் ஜமாத் கொள்கையாக இருக்கலாம், எந்த கொள்கையாக இருக்கலாம், சலஃபு கொள்கையாக கூட இருக்கலாம், அல்லாஹுவிற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட மறுத்தால் அவர்கள் இருவரை தாண்டி தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு வேறு நபரை முன்மாதிரியாக எடுத்தால் அவர் பகிரங்கமாக வழிகேட்டில் இருக்கிறார். தோழர்களே, அந்த கொள்கையில் இருக்கிற நண்பர்களே, விருப்பு வெறுப்பை களைந்துவிட்டு உமை யுத்தாக ரசூலகு, அல்லாஹுவிற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அதீமா, அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹுவின் பக்கம் வாருங்கள், அல்லாஹுவின் தூதர் பக்கம் வாருங்கள், நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை ஓரங்கிட்டுங்கள். அல்லாஹ் அவன் தூதரை பின்பற்ற சொன்னான், நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று குரானிலோ தன் தூதர் முஹம்மது நபி வழியாகவோ ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இதை ஆணித்தரமாய் சொல்லிக்கொண்டு வழிகட்ட கொள்கையில் இருந்து மீண்டு நேர் வழியின் பால் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க அல்லாஹு பேரொருள் புரிவானாக என்று கேட்டு, ஜஸாகுமுல்லாஹு கைரா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.